வெல்கம் டு நல்லா செய்றீங்கப்பா. இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து சாம்பார் மசாலா வந்து ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு, அதனால் எந்த பிராண்ட் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்கள் சாம்பார் வந்து ரொம்பவே வந்து சுவையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு 35 கிராம் எடுத்திருக்கோம். முழு தனியா வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து எடுத்திருக்கோம். காஞ்ச மிளகா வந்து 75 கிராம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். துவரம் பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 கிராம் எடுத்திருக்கோம். மிளகு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் எடுத்திருக்கோம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் எடுத்திருக்கோம். ஜீரா வந்து 35 கிராம் எடுத்திருக்கோம். வெந்தயம் வந்து 13 கிராம் வந்து எடுத்திருக்கோம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து மஞ்சத்தூள் வந்து 50 கிராம் எடுத்திருக்கோம். அவ்வளோதாங்க, டோட்டலாக நம்மளுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இது தான். இது வந்து நம்ம வந்து லாங் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கடாய்ச்செடியை வந்து ஹீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கடுகு வந்து பொறிஞ்ச உடனே வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகு வந்து போட்டிருக்கேன். மிளகு வந்து ரொம்ப வந்து வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, லைட்டாக வந்து சூடு ஏறினா போதும் பவுடர் பண்ணுறதுக்காக. அடுத்து நம்ம அதையும் வந்து எடுத்தாச்சு. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அது ப்ரௌன் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் மட்டும் வந்து வெந்தயம் வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தையும் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீராவும் அதே மாதிரி தான், ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது ஹீட்டில் இருந்தாலே போதும், டக்குன்னு வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து எடுத்துடலாம் ஜீராவை. அதுக்கப்புறமா வந்து முழு தனியா வந்து போடுறோம். முழு தனியா வதக்கும் போது வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். முழு தனியா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் எடுத்து நசுக்கும் போது டக்குன்னு வந்து உடையணும், அந்த அளவுக்கு வந்து அதை வந்து வதக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வந்து பச்சையாக இருக்குது. கருவேப்பிலை வந்து நம்ம கையில் எடுத்தால் பவுடர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். ஸோ நம்ம கருவேப்பிலையும் இப்போ வந்து வதக்கியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வதக்கும் போதே அது லைட்டாக வந்து உப்பும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து அதை நல்லா நம்ம வந்து வதக்கிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம், இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ அது உப்பு இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் வந்து எடுத்தாச்சு. உளுந்து வந்து அதே மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து உளுந்தை வந்து நம்ம எடுத்துடலாம். உளுந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து உளுந்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து கடலைப்பருப்பையும் நம்ம வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாக்டான ஒரு ரேஷியோஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் கடலைப்பருப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. அடுத்து வந்து துவரம்பருப்பு லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இதில் கொடுத்துருக்க நான் கிராமேஜ் எல்லாமே வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த கிராமேஜ் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே சேம் கிராமேஜ் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவரம்பருப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் எல்லாமே வந்து வதக்கினதுக்கப்புறமா வந்து கூல் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் லாஸ்ட்டாக போட்ட இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் வந்து சூடாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 1 by 1 இன்க்ரீடியண்ட்டாக வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து வதக்கிட்டோம், எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் அதையும் வந்து சேர்த்து இதோடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 to 15 minutes வந்து அது எப்படியே விட்டுருங்க, நல்லா வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்து வேணாலும் பவுடர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த குவான்டிட்டி வந்து இல்லை கம்மியாக தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு மிஷின் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து மிக்சியில் ஒரு வாட்டி வந்து பவுடர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து சலிச்சுட்டு திருப்பி வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்சியில் தான் வந்து போட்டு அரைக்க போகிறேன். ஸோ கடையில் கிடைக்கிறதோட ஒரு நல்ல ஃப்ளேவரோடையும் சீப்பான ரேட்லேயும் வந்து நம்ம வீட்லேயே வந்து சாம்பார் மசாலா வந்து ரெடி பண்ண முடியும். என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்றீங்கப்பா.